ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டாமினேட்டிங் பீஸ்ட் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தான் ஷேர் மார்க்கெட்னா என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் அ பிளேஸ் அந்த இடத்துல பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களோட ஷேர்ஸை நம்மளை மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் வாங்கவும் விற்கவும் அவைலபிளாக வச்சுருப்பாங்க நம்மளை மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் நம்மகிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ செய்யலாம் ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி தான் இந்த ஷேர் மார்க்கெட் இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி வந்து வருஷத்துக்கு ஒரு பத்து கோடி ரூபா டவுனும் ஒர்க் பண்ணுது அது வந்து அதோடய பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி அதுக்கு தேவை ஒரு நூறு கோடி ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த நூறு கோடி ரூபா இப்போ அவங்க கையில் இல்லை அதில் பாதி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஃப்டி குரோட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செபி அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் செபி தான் வந்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ இப்போ நான் ஓ ஓவர் வியூவாக சொல்கிறேன் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை மாதிரி பப்ளிக்ஸ்கிட்டேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க ஸோ ஐம்பது கோடி வந்து அந்த கம்பெனிஸோட ஷேர் பேலன்ஸ் உள்ள ஐம்பது கோடியை சின்ன சின்ன ஷேர்ஸாக ஸ்பிட் பண்ணி நம்மளை மாதிரி பப்ளிக்கு பிரித்து கொடுத்து அதுக்கு ஏற்ற அமௌண்ட்டை நம்மக்கிட்டேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க ஸோ நம்மளை மாதிரி பப்ளிக் வந்து சா வெறுமனே அமௌண்ட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற ஷேர்ஸை அந்த இண்டிவிஜுவலுக்கு அலாட் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவங்கக்கிட்ட இருக்க காசுக்கு ஏற்றாப்பில் எந்த கம்பெனிஸோ அதில் வந்து ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பெர்ஃபார்ம் பண்ணால் அதோடய வேல்யூ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் நல்லா ஏறி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற விலைக்கு போனோன்னா நம்ம வந்து அந்த ஸ்டாக்ஸை விற்றுட்டு வெளில வந்துடலாம் இப்படி தான் இது ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ் வந்து பார்த்தோம் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ்